வணக்கம் நேர்களே, நான் கவிதா சத்யநாராயணன், குஷா பவர் யோகால இருந்து. யோகானா நார்மலி ஆசனாஸ் தான் எப்பவுமே எல்லாருக்குமே ஞாபகம் வரும். யோகா சொல்லும் போது யோகா இஸ் பீன் டிவைடட் இன்டூ மூணு விதமா, யோகா, பிராணாயம் அண்ட் கிரியா. ஸோ எல்லாமே பண்ணனாதான் கம்ப்ளீட் யோகான்னு சொல்ல முடியும். ஸோ ஆசனாஸ் மட்டும் பண்ணுறது இல்லை, பிராணாயம்ஸ் அண்ட் கிரியாஸும் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிராணாயமோட சில வேரியேஷன்ஸ். பிராணாயமில் எல்லாம் என்னெல்லாம் இருக்குது? பிராணாயம் சொன்னால் மூச்சு பயிற்சி. பிராணாயம் என்ன, மூச்சு எப்படி எப்படி என்னென்ன விதமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம், அது எந்தெந்த உறுப்புகளுக்கு அது கரெக்டாக வந்து ஒரு ப்ராப்பர் எனர்ஜியை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் தான் பிராணாயமை நம்ம கிளியராக ஸ்பெசிஃபை பண்ண முடியும். நிறைய பிராணாயம்ஸ் இருக்குது, அதை லிஸ்ட் பண்ண போனால் ஒவ்வொரு பாடி பார்ட்ஸில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ, இல்லை டெய்லி ப்ராக்டிஸ்க்கு உங்கள் ஹெல்த்தை எவ்வளோ ஹெல்த்தியாக வச்சுக்கலாமோ அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் பிராணாயம் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய வாட்டி பிராணாயம்ஸில் எல்லாமே மூக்கு, அதாவது நோஸில் இருந்து தான் ஃபுல்லாக மூச்சு உள்ளே வெளியே வாங்கி அந்த ஒரு பர்டிகுலர் முத்ராவை கையில் பிடிச்சி அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிராணாயமோட எனர்ஜி தெரியும். ரெண்டு மூணு பிராணாயம் தெரியும், எல்லாத்தையும் ஒன்றா செய்யலான்னா அப்படி பண்ணவே கூடாது. ஒரு பிராணாயம் ஒரு நாளைக்கு அப்படி பண்ணி அதை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி அதை ரெஸ்ட் விடுங்க உங்கள் பாடிக்கு. அப்போ பண்ணும்போது அந்த பிராணாயம் கூட என்னென்ன எனர்ஜி தேவையோ என்னென்ன கிடைக்குதோ அது உங்கள் கம்ப்ளீட் பாடி வந்து கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணிக்கும். அண்ட் மறுநாள் இன்னொரு பிராணாயம் பண்ணலாம். ஒரு பிராணாயம் எவ்வளோ நேரத்துக்கு பண்ணலாம்? ஒரு பிராணாயம் 5 நிமிஷம் பண்ணலாம், மேக்ஸிமம் 20 நிமிஷம் பண்ணலாம். ஸோ இஃப் யூ ஆர் வெரி யங், அதாவது சின்ன பசங்க, அப்படி ஒரு 10-15 வயசில் இருக்கிற பசங்க, லேடிஸில் ஒரு 25-30 ஏஜுக்குள்ளே இருக்கிற கிராப்பில் இருக்கிற ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க ஒரு 40 மினிட்ஸ் ஒரு பிராணாயமை கூட கண்டினியூ பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு 35 or 40 மேலே போனீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 20 மினிட்ஸ் மேக்ஸிமம் பண்ணால் தான் அந்த பிராணாயமே ரியலி உங்கள் பாடியில் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ எப்போவுமே ஒரு பிராணாயம் அட் அ டைம், அண்ட் அது 20 நிமிஷம் மேக்ஸிமம். யாராக இருந்தாலும், ஆண் பெண் யாராக இருந்தாலும் பண்ண வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போது நம்ம பண்ண போகிற பிராணாயம் அனுலோம் விலோம். அனுலோம் விலோம் யார் யார் பண்ணலாம், என்ன இதோட பெனிஃபிட்ஸ்? அனுலோம் விலோம் சொல்ல போனால் மூச்சு உள்ளே வெளியே. ஆனால் மூச்சு உள்ளே வெளியே வாங்கும்போது உங்களோட ரைட் கை இருக்கு இல்லையா, இந்த ரைட் கையை பார்த்தீங்கன்னா உங்களோட ஆள்காட்டி விரல் அண்ட் மிடில் ஃபிங்கர், இது ரெண்டுமே கரெக்டாக இந்த சாஃப்ட் போர்ஷன், அதாவது கட்ட விரலுக்கு பேஸில் இந்த சாஃப்ட் போர்ஷன் ஒன்று இருக்கும், அங்கே போய் இது பிளேஸ் ஆகும், உட்காரும். இந்த மாதிரி உட்காரும் போது கை இப்படி இருக்கும், அதாவது ரிங் ஃபிங்கர் அண்ட் ஸ்மால் ஃபிங்கர், சுண்டு விரல் எல்லாமே வெளியே இருக்கும் அண்ட் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் மார்பு பகுதி கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க, முதுகு தண்டம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இன்னொரு கை என்ன பண்ணும், நார்மலி எப்போவுமே உங்கள் கை, அதாவது எந்த கை உங்கள் மடி மேலே இருக்க போதோ அது எப்போவுமே பூமியை பார்த்து இருக்கக்கூடாது, இட் ஷுட் பி அப், அதாவது சீலிங்கை பார்த்து இருக்கிற மாதிரி உங்கள் கையை பிளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த கை இப்படி இருக்கும்போது மூச்சு உள்ளே வெளியே வாங்குறோம். எப்படி வாங்கலாம், எப்படி கரெக்டாக அது சீராக இருக்கானேட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணி ஆகணும். ஸோ ஃபஸ்ட் மூச்சை எப்படி சரி பண்ணுறது, ஸோ ஒரு ரைட் கையை எடுத்து உங்களோட வயிற்றில், உங்கள் லெஃப்ட் கையை எடுத்து உங்கள் மார்பு பகுதியில் வச்சுக்கிட்டு மூச்சு உள்ளே வெளியே கரெக்டாக எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி மூச்சு உள்ளே வெளியே எடுக்கும்போது உங்கள் தலையை அசைக்காதீங்க, இது ஒரே நேர்கோடில் இருக்கணும். உங்கள் தலை இங்கே அங்கே போகக்கூடாது, உங்கள் ஷோல்டர் ஆடக்கூடாது, எதுவுமே உங்கள் பாடி ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கிட்டு மூச்சு உள்ளே வாங்குறத கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ரைட் கை உங்களோட வயிற்று, அதாவது உங்களோட நாபி பகுதியில் இருக்கும், உங்கள் லெஃப்ட் கை உங்களோட மார்பு பகுதியில் இருக்கும். இப்போ மூச்சு உள்ளே வாங்கும்போது, அதாவது உங்களோட செஸ்ட் எக்ஸ்பாண்ட் ஆகுறதையும் நீங்கள் ஃபீல் பண்ணலாம், அதே சமயத்தில் உங்கள் கை வயிற்றில் இருக்கிறதுனால அதை வயிறு உள்ளே போய் வெளியே வர்றதும் உங்களால் கரெக்டாக பண்ண முடியும். இதை ஒரு 5 செகண்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஓகே இதுதான் இப்படிதான் என்னோட மூச்சு உள்ளே வெளியே போக போகுதுன்னுட்டு உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட எந்த பிராணாயமம் இருந்தாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிராணாயமா இப்போ பார்க்க போகிறது அனுலோம் விலோம். அனுலோம் விலோமோட பெனிஃபிட்ஸ் என்ன, யார் யார் பண்ணலாம்? சின்ன குழந்தை, ஒரு 7 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தையும் இருந்து யார் வேணாலும் இந்த பிராணாயமை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ இதோட பெனிஃபிட் என்னன்னா, அந்த மூக்கில் சைனசைட் இருக்கும், அதாவது
ஐப்ரோஸ்க்கு மேலேயும் ஐப்ரோஸ்க்கு கீழே இந்த கண் கிட்ட உங்களோட சைனஸஸ் இருக்கும். இந்த மாதிரி சைனஸ் இப்படி இருக்கும். இங்கே நார்மலி சளி சேர்றதுக்கு வாய்ப்போ, சில பேருக்கு இங்கே இருக்கிற போன் மசில் வந்து கொஞ்சம் பெருசாக வளைஞ்சிருக்கும். ஸோ அதனாலேயே நிறைய சளி ப்ராப்ளம் இருக்கும். மைக்ரைனுக்கு ரொம்பவே அது இடம் கொடுக்கும். ஒத்த தலைவலி சொல்லுவாங்க. சின்ன குழந்தைங்களிருந்து நிறைய பேருக்கு ப்ராங்கைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது, ஆஸ்தமா ப்ராப்ளம் இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு அனுலோம் விலோம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். ஸோ 7 வயசுலேருந்து ஏன் ஸ்டார்ட் பண்ணணும்னா, அவங்க ஒரு இடத்துல கரெக்டாக உக்காந்துட்ருப்பாங்க, ப்ளஸ் அந்த முத்ராவை பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணலான்ட்டு இப்போ நான் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கை விச் இஸ் ரெஸ்டிங், எந்த கை ரெஸ்ட் ஆகுதோ அதை மடி மேலே உட்கார வச்சுட்டு, இன்னொரு கையை இண்டெக்ஸ் ஃபிங்கர் அதாவது ஆள்காட்டி விரல் அண்ட் மிடில் ஃபிங்கரை கட்ட விரலுக்கு பேஸில் வச்சுட்டு மூக்கு கிட்ட எடுத்துட்டு போங்க. இந்த கட்ட விரல் ஒரு பக்கம் மூக்கை பிளாக் பண்ணும். பாருங்க, பிளாக் பண்றது வேற, புஷ் பண்ணி விடுறது வேற. மூக்கை புஷ் பண்ணக்கூடாது. மூக்கை புஷ் பண்ணீங்கன்னா இல்லை தலையை ஆட்டினீங்கன்னா ஏர் போற ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி இருக்கும், அது மாறிடும். மாறும்போது உங்களோட பாடிக்கு அவ்வளோ எஃபெக்ட் கொடுக்காது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் எப்படி வைக்கிறீங்க. ஜஸ்ட் உங்களால இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த மூக்கோட ஸ்பேஸை ஜஸ்ட் பிளாக் பண்றது தான் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது காத்து உள்ள போகக்கூடாது, அதுதான் வெரி இம்பார்ட்டண்டா நீங்க கவனிக்கணும். ஸோ இந்த மாதிரி முத்ரா, இந்த முத்ராவை நாஷிக் முத்ரான்னு சொல்லுவாங்க. ஸோ நாஷிக் முத்ராவை கட்ட விரலை வச்சு புஷ் பண்ணிட்டு இந்த பக்கமா இருந்து, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடா இருந்து நீங்க மூச்சை வாங்கணும். ஸோ மூச்சை வாங்கும்போது மூச்சை வாங்கிட்டு இந்த மோதிர விரலை வந்து இங்க வச்சு இந்த கையை ரிலீஸ் பண்ணணும். இந்த விரலை ரிலீஸ் பண்ணும்போது இங்க இருந்து மூச்சு வெளியே வரும். ஒரு செகண்ட் கேப் விடுங்க. கேப் விட்டதுக்கு அப்புறமா நீங்க மறுபடியும் இந்த பக்கம் இருந்து மூச்சை இழுங்க. அண்ட் கட்ட விரலை வச்சு மூடிட்டு இந்த விரலை திறந்து இப்படி. ஸோ மறுபடியும் சொல்றேன், நாஷிக் முத்ரா இப்படி. ஸோ ஒரு நாஸ்ட்ரில்ல இருந்து மூச்சை வாங்கி இன்னொரு நாஸ்ட்ரில்ல இருந்து மூச்சை எடுக்க போறீங்க. ஒரு செகண்ட் கேப் கொடுக்க போறீங்க. அப்புறமா அந்த இடத்துல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து நீங்க மூச்சை வாங்கிட்டு ரைட் ஹேண்ட் சைட்ல மெதுவா விட போறீங்க. உங்க மூச்சு உங்க காதுக்கே கேட்க கூடாது. அப்படின்னா ரொம்ப டீப்பா ஸ்லோவா இருக்கணும்னு தான் அர்த்தம். ஸோ மற்றவங்களை கேட்கறத விட உங்க காதுக்கே உங்க மூச்சு கேட்கலன்னா அவ்வளோ டீப்பா போய் அவ்வளோ டீப்பா வரும்போது உங்களோட மார்பு பகுதியில உங்க லங்ஸ்ல ஏர் ஆக்சிஜன் நிறைய விரியும். ஸோ அந்த மாதிரி விரியும் போது உங்களோட பல்மனரி சிஸ்டம் ரொம்பவே ஸ்ட்ராங் அடையும். சின்ன பசங்க வெளியே போறாங்க, நீங்களும் வெளியே போறீங்க, நிறைய பொல்யூஷன்ஸ் இருக்கு. ஸோ ப்ராங்கைட்டிஸ் அண்ட் ஆஸ்தமா ப்ராப்ளம்க்கு இது ஒரு பிளஸ் பாயிண்ட் மாதிரி. ஸோ அப்போ இந்த மாதிரி அனுலோம் விலோம் விடிய காலையில எம்டி ஸ்டமக்ல பண்ணும்போது உங்களோட லங்ஸை சுத்தப்படுத்துறதுக்கும் உங்க சைனஸ் ஒத்த தலைவலி மைக்ரைனுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னொரு வாட்டி எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கரை எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்க. மார்பு பகுதியை கொஞ்சம் முன்னாடி தள்ளுங்க. இன்னொரு கை ரெஸ்டில் இருக்கு. கட்ட விரலை வச்சு ஒரு நாஸ்ட்ரில மட்டும் க்ளோஸ் பண்ணி மூச்சை உள்ளே இழுங்க. மோதிர விரலை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல இருந்து மூச்சை வெளியே விடுங்க. மறுபடியும் ஒரு செகண்ட் கேப்பை கொடுத்து அதே பக்கத்துல இருந்து மூச்சை உள்ள க்ளோஸ் பண்ணி மூச்சு வெளியே. இந்த மாதிரி நீங்க 20 நிமிஷம் ஃபர்ஸ்ட் இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க எப்பவுமே ஒரு 3 மினிட்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ஒரே ஒரு வாரத்துக்கு 3 மினிட்ஸ் ட்ரை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாலே நான் சொன்ன எந்த ப்ராப்ளம்ஸுமே உங்களுக்கு வராது. ஸோ இன்னைக்கு அனுலோம் விலோம் பார்த்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஒரு பிராணாயமன் ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.